நதிகள் உருப்பெறுவது எப்படி என்பது நம்மில் பலருக்கு இருக்கும் கேள்வி. அடர்ந்த காடுகளில் எங்கோ பெய்யும் மழையால் பாறைகள் தொட்டு உருண்டோடி வருகின்றன நதிகள் என்பதும் நம்மில் பலருக்கு இருக்கும் கற்பனை. ஊற்றாக துவங்கும் ஒரு ஓடை, ஏரியிலிருந்து வெளியேறும் உபரி நீரால் உருப்பெறும் சிற்றாறு, மலைகளில் கொட்டும் அருவியிலிருந்து வெளியேறும் நீர் என அனைத்தும் சங்கமமாவது ஒரு நதியில். உலகில் ஓடும் அனைத்து நதிகளும் இப்படித்தான் துவங்கி மறைகின்றன. பாலாறும் இதற்கு விலக்கல்ல. கர்நாடக மாநிலம் நந்திமலை பகுதிகளில் தொடங்கும் பாலாற்றின் பயணம் கிழக்கு தொடர்ச்சி மலையில் உள்ள ஜவ்வாது, கவுண்டின்யா போன்ற காட்டு பகுதிகளில் இருந்தும் நீர் பெறுகிறது. அதில் முக்கியத்துவம் பெறுவது கவுண்டின்யா காட்டு பகுதி. ஆந்திரா மற்றும் தமிழ்நாடு என இரு மாநிலங்களின் எல்லை பகுதியில் உள்ள இந்த வன உயிரின சரணாலயம் பாலாற்றின் ஒரு முக்கிய நீர்பிடிப்பு பகுதி. கவுண்டின்யா காட்டு பகுதிகளில் யானை, சிறுத்தை, மான் மற்றும் பல உயிரினங்கள் வாழ்வதற்கான ஆதாரங்கள் உண்டு. இந்த காட்டிற்குள் ஓட துவங்கும் கைகள் மற்றும் கவுண்டின்யா காட்டாறுகள் மலடாராக பாலாற்றில் கலக்கிறது. நாம் இப்போ கவுண்டின்யா பாதுகாக்கப்பட்ட காடு பகுதி, அதாவது கவுண்டின்யா ரிசர்வ் ஃபாரஸ்ட், தமிழகம், ஆந்திரா, கர்நாடகம் என்ன மூன்று மாநிலங்களும் சந்திக்கக்கூடிய ஒரு காடு பகுதி தான் இந்த கவுண்டின்யா ரிசர்வ் ஃபாரஸ்ட். பாலாற்றுக்கும் இந்த காட்டு பகுதிக்கும் என்ன சம்பந்தம், இந்த காட்டின் பங்கு பாலாற்று நதிக்கு எவ்வளவு என்பதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த காட்டில் பல உயிரினங்கள் வாழ்ந்து வருது. இப்போது நம்ம பார்த்த மாதிரியே இது ஒரு மலை பிரதேசம். பேரணாம்பட்டு, வேலூர் மாவட்டத்தில் பேரணாம்பட்டுக்கு மிக அருகிலேயே இந்த காடு ஆரம்பித்து விடுது. குடியாத்தம், பேரணாம்பட்டு பகுதிகளில் ஒரு பக்கம், அந்த பக்கம் ஆந்திர மாநிலத்தில் சித்தூர், இந்த பக்கம் கர்நாடகா மாநிலம் என இந்த மூன்று நான்கு பெரிய பெரிய தெரிந்த ஊர்களுக்கு மத்தியில் பறந்து விரிந்த ஒரு காடு பகுதி மலை பிரதேசம். இந்த மலை பிரதேசத்தில் பெய்யக்கூடிய மழையில் உற்பத்தி ஆகக்கூடிய காட்டாறுகள் சிறு சிறு கிளையாறுகளாக மாறி பெரிய பாலாறு என உருப்பெற்று தமிழகத்தில் வேலூர், செங்கல்பட்டையும் தாண்டி கல்பாக்கத்துக்கு அருகே கடலில் கலக்கக்கூடிய ஒரு ஆறு. அந்த ஆறினுடைய உற்பத்தி இந்த மலை பிரதேசத்தில் தான் ஏற்படுது. நதிகளின் உயிரோட்டத்திற்கு இந்த காடுகள் பாதுகாக்கப்பட வேண்டியது அவசியம். சமவெளி பகுதிகளில் வாழும் கோடிக்கணக்கான மக்களின் பலதரப்பட்ட நீர் பயன்பாட்டிற்கு நீர் உற்பத்தியாகும் இடம் இந்த காடுகள். பாலாறின் இன்றைய நீரில்லா நிலைமைக்கு காரணம் கவுண்டின்யா போன்ற காடுகளை நாம் பாதுகாக்க தவறியதுதான். தொடர்ந்து மரங்கள் வெட்டப்படுவதும், குறைந்து வரும் வனத்தின் பரப்பளவு, காட்டிற்குள் கொட்டப்படும் கழிவுகள் என இந்த காடுகளுக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல்கள் பல. ஒரு காடு அழியும் பொழுது அதை சார்ந்த நதி அழிய தொடங்குகின்றது. அந்த நதி அழியும் பொழுது அதை சார்ந்த மனித இனம் பேராபத்தை சந்திக்கின்றது. இதற்கு சிறந்த உதாரணம் கவுண்டின்யா மற்றும் பாலாறு. பேரணாம்பட்டு, நரியாம்பட்டு போன்ற காடுகளுக்கு அருகே இருக்கக்கூடிய ஊர்களில் இன்று நீர் தட்டுப்பாடு. இங்கு ஓடக்கூடிய மலட்டாரில் கொட்டப்பட்டுள்ளது மக்காத நெகிழி குப்பை. இப்போ நாம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்க அப்படின்னா நரியம்பேட் அப்படிங்கிற ஒரு சிறிய கிராமம். மலையடிவாரத்தில் கவுண்டின்யா காட்டு பகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த நரியம்பேட்டில் ஒரு கிளை ஆறு, பாலாறுக்கு செல்லக்கூடிய ஒரு கிளை ஆறு. எந்த ஒரு நதியுமே ஒரே ஒரு இடத்துல ஆரம்பித்து கடைசி வரைக்கும் ஓடாது. அதோடைய வழிபோக்கில் பல கிளை ஆறுகளும் கிளை நதிகளும் அதில் வந்து சேருது. அப்படிப்பட்ட ஒரு கிளை ஆற்றில் தான் இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோம். இந்த நரியம்பேட்டுங்கிற இந்த கிராமம் நான் சொன்ன மாதிரியே ஒரு விவசாய பகுதி, மலையடிவாரம், செழிப்பான பகுதி. ஆனால் இன்று நரியம்பேட்டில் இருக்கக்கூடிய இந்த கிளையாற்றின் நிலைமையை பார்த்தால் இந்த கிராமம் மட்டும் இல்லாமல் சுற்று வட்டார பகுதிகளில் இருக்கக்கூடிய குப்பை, நெகிழிப்பை,
மக்காத குப்பை எல்லாம் இங்கே தான் கொட்டப்பட்டிருக்கு. அது தொடர்ந்து எரிக்கப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இங்கே மணல் திருட்டு நடந்திருக்கு. இதில் அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், நமக்கு பின்புறம் இருக்கக்கூடிய இந்த மலைப்பகுதிகளில் தான் மழை பெய்ய போகுது. இதுதான் மழை பெய்யக்கூடிய பகுதி. அங்கே சுரக்கக்கூடிய நன்னீர் தான் சிறு சிறு காட்டாறுகளாக உருப்பெற்று பாலாறு என்கின்ற ஒரு பெரிய நதியை சென்று அடைகிறது. பாலாற்றுக்கு தண்ணீர் இது போன்ற பல கிளையாறுகள்லேருந்து வருது. ஆனால் இன்றைக்கி எந்த ஒரு கிளையாறுலேயும் தண்ணி இல்லை, அதனால பாலாற்றுலேயும் தண்ணி இல்லை. நீர் பிடிப்பு பகுதிகள், நீர் ஓடப்பகுதிகள், நீர் தேக்க பகுதிகள் என அனைத்து இடங்கள்லையுமே பிளாஸ்டிக் குப்பைகள் இன்னைக்கு அளவு கடந்து கொட்டப்பட்டிருப்பது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம். பல வியாதிகள், பொய்க்கும் விவசாயம், குறையும் நிலத்தடி நீர் என உடனடி பாதிப்புகள் இங்கு வெட்ட வெளிச்சம். பாதுகாக்கப்பட வேண்டிய சரணாலயங்களிலேயும் அதன் அருகே இருக்கும் கிராமங்களிலேயே இந்த நிலைமை என்றால், தொழில் வளர்ச்சியுடன் கீழ்ப்பகுதிகளில் உள்ள ஊர்களில் இந்த ஆற்றின் நிலைமை படுமோசம். காடுகளுக்கும் நம் வாழ்விற்கும் நேரடி தொடர்பு உண்டு. காடுகள் உள்ள பகுதிகளில் நீர் சுழற்சி ஏற்படுவதாலேயே மழை பெய்து நீர் உருப்பெறுகிறது. இதை நாம் உணராமல் நம் காடுகளை அழித்து நதிகளை வறண்டு போக செய்து நீரின்றி தவிக்கின்றோம். காடுகள் அழிய, வெப்பம் அதிகரிக்க, நாம் வாழும் பகுதிகள் வாழ முடியாதவையாகிவிடுகின்றன. வேலூர் மாவட்டத்தில் பல பகுதிகளில் சுட்டரிக்கும் வெயிலின் தாக்கம் நாம் அனைவரும் அறிந்ததே. இதற்கு முக்கிய காரணம் இங்கு குறைந்து வரும் வனப்பகுதிகளே. மலைகளில் மரங்கள் வெட்டப்பட, பாறைகள் சூட்டை உள்வாங்கி வெப்பமாக வெளியேற்ற தாங்க முடியாத வெப்பத்தில் தவிக்கின்றனர் வேலூர் மாவட்ட மக்கள். நீர் ஓட வேண்டிய ஆற்றில் முள்புதர்களும் குப்பை மேடுகளும் என இயற்கை வளங்களின் அழிவால் முழுமுதல் பாதிப்பில் சிக்கித் தவிக்கிறது வேலூர் மாவட்டம். பாலாற்றை காக்க வேண்டும் என்றால் கவுண்டின்ய காடுகளை காப்பாற்ற வேண்டியது அவசியம். இந்த காடுகள் வளர பாலாறு ஓடத் துவங்கும் என்பது அறிவியல். இதை நாம் உணர்வது எப்பொழுது? மேலசிலம்படி, வெளிச்சனூர் போன்ற ஜவ்வாதமலை கிராமங்கள் அருகே ஜனனமாகும் செய்யாறு நதி பாலாற்றின் முக்கிய கீழையாறு. சுமார் 190 கிலோமீட்டர் நீளம் கொண்ட இந்த நதி காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே திருமுக்கோடலில் பாலாறுடன் இணைகிறது. செய்யாற்றில் உள்ளது குப்பநத்தம் அணை. எழில் கொஞ்சும் இந்த பகுதி நீர் சேமிப்பிற்கு முக்கியத்துவம் பெறுகிறது. செய்யாறு நதி செங்கம், போளூர், வளப்பந்தல் என திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பல ஊர்களை கடந்து ஓடுகிறது. உப்புநத்தம், செண்பகத்தோப்பு, இது ஜவ்வாது மலையில் உற்பத்தியை அங்கங்க ஸ்ட்ரீமா ஜாயின் பண்ணி காஞ்சிபுரத்துக்கு கீழே முக்கூடல் வரும், திருமுக்கூடல் இங்க வந்து ஜாயின் ஆகும். வேகவதி ஆறும் அங்கதான் ஜாயின் ஆகும். இதுக்கு பேரே தட்சிண பிரயாக. ஒரு காலத்து பெருசா இருந்திருக்கலாம் கண்டிப்பா, ஏன்னா பிரயாக நம்ம கேஞ்சஸ்ல தேவ பிரயாகம் இருக்கு, மந்தாகினி, அழகநந்தா எல்லாம் கேஞ்சஸ்ல இருக்கு. அதான் இதை தட்சிண பிரயாகனே சொல்றேன். இந்த பேரெல்லாம் பார்த்தா ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு இதா இருக்கு. பிரம்ம தேசம் எல்லாம் இருக்கு, சப்தரிஷீஸ்வரர் கோவில், அதாவது எப்படி இது புதுசா வந்ததே கிடையாது. ரொம்ப பாலாருடைய ஹிஸ்டரி பெரிய ஹிஸ்டாரிக்கல இருந்திருக்கு. அப்போ கிட்டத்தட்ட இதனுடைய அணைக்கட்டு பார்த்தீங்கன்னா 16 அணைக்கட்டு இருக்கு. அணைக்கட்டுன்னா தட் இஸ் கால்ட் ரெகுலேட்டர். டேமுக்கு அணைக்கட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, டேம் வந்து ஸ்டோரிங் வாட்டர், ஹைட் பயங்கரமா இருக்கு. அணைக்கட்டுங்கிறது என்னன்னா குறுக்கே இருக்கு, அது இட் வில் பி இட் பெர்பெண்டிகுலர் டு தி ஃப்ளோ டைரக்ஷன். இந்த ஃப்ளோவை வந்து ஏறி அந்த சைடு சேனல்ல இருக்கு.
அப்போ 11,000 டேங்க்ஸ் இருக்கு. அப்போ அணைக்கட்டுக்கே 60,000 ஹெக்டர் பாசனம் இருக்கு, அணைக்கட்டுக்கு டேங்குக்கு 100,000 ஹெக்டர் பாசனம். ஸோ இந்த 28 நாள் 30 நாளில் பெய்கிற மழையை அப்படியே ரெகுலேட் பண்ணி எல்லா டேமும் ஃபில்லப் பண்ணுவாங்க. அவ்வளோ டேமே ஃபில்லப் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், இந்த சீசனுக்கு தான் 4 மாதத்துக்கு எப்படியும் தண்ணி திருப்பி அடுத்த மழையில் ஃபில்லப் இதுதான் இருந்திருக்கணும். செய்யாற்றின் நீர் பள்ளத்தாக்கு பகுதிகளில் பல நூற்றுக்கணக்கான ஏரிகள் உண்டு. சில கணக்குகள் படி ஒவ்வொரு கிராமத்தின் சுற்றுப்பகுதிகளிலும் 2 அல்லது 3 ஏரிகள் என்ற எண்ணிக்கையில் அதிகப்படியான ஏரிகள் உள்ள மாவட்டங்களில் இதுவும் ஒன்று. செய்யாற்றின் நீர்பிடிப்பு பகுதி சுமார் 2,400 சதுர கிலோமீட்டர் ஆகும். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1,080 மீட்டர் உயரத்தில் சுரக்கும் இந்த நதியின் பயணம் நீண்டது. பல நூறு கிராமங்களில் விவசாயம் செழிக்க முழுமுதல் காரணம் செய்யாறு. ஒரு ஆற்றின் முக்கியத்துவத்தை அந்த பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் உணர்ந்ததற்கான உதாரணம் அவர்கள் நிறுவிய நீர் மேலாண்மை திட்டங்கள். அதில் முக்கியமானது அவர்கள் உருவாக்கிய ஏரி, குளம், குட்டைகள். பாசனத்திற்காக நீர், குடிநீர் என நன்னீர் ஆதாரங்களை தேவைக்கேற்றாற்போல் ஏற்படுத்தி பாதுகாத்து பயன்படுத்தி வந்துள்ளனர். 1970 வரை இந்த நீர் மேலாண்மை மக்களின் வாழ்க்கை முறையாகவே இருந்துள்ளது. அதன் பின்னரே நீர்நிலைகளை நாம் அலட்சியப்படுத்த தொடங்கியுள்ளோம். பெருக்கெடுத்து செய்யாற்றின் வழிநெடுகிலும் வாய்க்கால்களை உருவாக்கி அந்த நீரை ஏரிகளில் சேமித்துள்ளனர் நம் முன்னோர்கள். ஆயக்கட் என சொல்லக்கூடிய பகுதிகள் 1,000 கணக்கான ஏக்கர்களில் உள்ளன. ஒரு ஏரி நீரை பயன்படுத்தி விவசாயம் செய்யும் பகுதிகளை ஆயக்கட் என அழைப்பதுண்டு. செய்யாற்றின் நீரை சேமிக்க உருவாக்கப்பட்ட ஏரிகளின் மூலம் விவசாயம் செய்வது இன்றும் நடைமுறையில் உள்ளது. ஒரு காலத்தில் 3 போகம் விவசாயம் செய்த பகுதியில் இன்று 1 போகத்திற்கே கஷ்டப்படுகின்றனர் விவசாயிகள். சமூக பொறுப்பில் நீர் மேலாண்மை முக்கியத்துவம் பெற்றது ஒரு காலத்தில். நீர் ஆதாரங்களை பாதுகாத்து பராமரிப்பதற்கென்றே தனிப்பட்ட வல்லுநர்கள் இருந்தனர். நீர் ஆதாரங்களின் தரம், நீரின் அளவு, அதை சார்ந்த கட்டளைகள் என்று ஒரு சமூக அமைப்பு இருந்துள்ளது. வெவ்வேறு நீர் மேலாண்மை பணிகளில் ஈடுபட்டவர்கள் தலைமுறைகளாக பாரம்பரியமாக அந்த பணியை செய்து வந்தது வரலாறு நமக்கு சொல்லும் செய்தி. மேற்பரப்பு நீர், கிணற்று நீரை நம்பி இருந்தவரை நீர் மேலாண்மையில் அனைவருக்கும் நாட்டம் இருந்துள்ளது. தொழில்நுட்பத்தின் மூலம் நிலத்தடி நீரை உறிஞ்ச ஆரம்பித்தவுடன் நாம் அதை மறந்தோம் என்பதற்கு செய்யாறும் அதை சார்ந்த கிராமங்களும் சிறந்த உதாரணம். செய்யாரோட ஆற்றுல தண்ணி போய் முழுசா பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கு. அது எப்போ பார்க்க போறோம் சொல்லி ரொம்ப ஆர்வமா இருக்கும். செய்யாரோட ஆற்றுல வந்து வெயில் இருக்கு, அடுத்தது கண்ட இடத்துல மண்ணு வாடுறாங்க, மரம் வெட்டுறாங்க, அதனால தண்ணி குறையுது. இந்த ஆத்துல குப்பை கொட்டுறதுனால அதை யாரா எடிச்சு குப்பை கொட்டிட்டு போயிடுறாங்க, அதை எரிச்சிடுறாங்க. அடுத்தது இது பீடி, சிகரெட், புகையிலை அதெல்லாம் வாயில் வச்சுக்கின்னு கொட்டுறாங்க. அதை அந்த நெருப்பு வந்து அதில் குப்பையில் கொளுத்துறாங்கன்னா அது ரொம்ப எரியுது. அது அதில் இருந்துருக்கிற புகை வந்து எல்லாருக்கும் மூச்சில் போயிட்டு உடம்புல புற்றுநோய், மூச்சு கோளாறு அதெல்லாம் விளைவுது. ஆடு மாடுங்க, அடுத்தது எல்லாரும் இந்த விலங்குகள் எல்லாம் சாப்பிடுது, அதனால ஒரு மாடு இறந்துருக்கு, பசு மாடு. பிளாஸ்டிக் சாப்பிட்டு அதோட இது தொண்டையில் மாட்டி இறந்துருக்கு ஒரு மாடு. செய்யாறு ஆற்றோடைய நிலைமையை பார்த்தா எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. இதுக்கு நம்மளாம் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறீங்க? கண்ட இடத்துல குப்பை போடக்கூடாதுன்னு சொல்லி மக்கள் கையில் சொன்னோம், மரம் வெட்டக்கூடாதுன்னு மக்கள் கையில் சொன்னோம், மண் வரக்கூடாதுன்னு மக்கள் கையில் சொன்னோம். அதெல்லாம் சொல்லி அவங்க செய்யாமல் இருந்தாங்கன்னா நம்ம செய்யாறாறு நல்லா இருக்கும், நன்மையாக இருக்கும். Thank you.
சமாதான கதைகளிலும் செய்யாற்றிற்கு இடம் உண்டு. சே என்றால் குழந்தை, செய்யாறு என்றால் குழந்தை விளையாடுவதற்காக உருவாக்கப்பட்ட ஆறு என்று அர்த்தம். அன்னை பார்வதி தனது திருசூலத்தால் பாலமுருகன் விளையாட போட்ட கோட்டில் உருவானது செய்யாறு. பாலமுருகனுக்காக உருவாக்கப்பட்ட நதி என்ற புராதானத்தை வழிபடும் பக்தர்கள் பல உண்டு. செய்யாற்றின் கரையோரம் அமைந்துள்ள வேதபுரீஸ்வரர் கோவில் பிரசித்தி பெற்றது. திருபோத்தூர் என்று அழைக்கப்பட்ட ஊர் இன்று செய்யார் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. இப்படி புராதான சிறப்பு, வரலாற்று முக்கியத்துவம் மற்றும் விவசாய பயன் என செய்யாற்றின் சிறப்புகள் பல உண்டு. பொன்னையாறு பாலாற்றின் இரண்டாவது முக்கிய கிளை நதி. ஆந்திர மாநிலம் புடலைப்பட்டு என்ற கிராமத்தில் சித்தூர் அருகே உருப்பெறும் இந்த நதி தமிழகத்தில் பொன்னை, திருவலம்பழியே, ஆற்காடு, ராணிப்பேட்டை அருகே பாலாற்றில் கலக்கிறது. பொன்னை ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ள மேல்பாடி, திருவலம், பொன்னை போன்ற கிராமங்கள் சொல்லும் கதைகள் பல. சிறு தொழில் நகரங்களாகிய இவை நீரின்றி தவிக்கும் வட தமிழக கிராமங்கள். பொன்னையாற்றின் நீரை தாண்டி அதன் வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. இனிமேல்படி என்ற ஸ்தலம், வள்ளிமலை மற்றும் திருவலம் சொல்லும் புராதான கதைகள் பிரம்மை பூட்டுபவை. பொன்னை நதி, அந்த நதியை தேடின பயணத்தில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஊரின் பேர் மேல்பாடி. இதோடைய வரலாற்று பேர் வந்து இனிமேல்பாடி. ஏன் இந்த பெயர் வந்தது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை உண்டு. நான்கு நாயன்மார்கள், அவர்கள் இனிமேல் இங்கு வந்தால், இந்த ஸ்தலத்திற்கு வந்தால் நாங்கள் பாடல் பாடுகிறோம் என்று கூறியதனால்தான் இனிமேல்பாடி என்ற பெயர். ஸோ இனிமேல் பாடியில் ஓடக்கூடிய பொன்னை நதி, முன்பு அதற்கு பெயர் பார்த்தீங்கன்னால் ஜீவநதி. ஜீவநதி பொன்னை நதியாக மாறியுள்ளது. இனிமேல்பாடி என்கின்ற ஊர் மேல்பாடி ஆக மாறியுள்ளது. இந்த மேல்பாடி ஊரில் ஓடக்கூடிய இந்த பொன்னை நதி பாலாற்றுக்கு ஒரு கிளையாறு. இந்த ஆற்றின் வரலாறை பற்றி பேசும் பொழுது தான் சோழ மன்னர்கள் வந்து இங்கு ஆண்டு அவர்கள் கட்டிய ஒரு கோவில். அந்த கோவில் பின்பு பல்லவ மன்னர்கள் கையில் செல்ல அவர்கள் தங்களுடைய சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாத்தையும் இந்த கோவிலில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருக்கிறது நம்மளால் பார்க்க முடியாது. இங்கே இருக்கக்கூடிய சிற்ப வேலைப்பாடுகளாகட்டும், இங்கே இருக்கக்கூடிய இலக்கியம், கலாச்சாரம் பலருக்கு தெரியாமலே இங்கே அமைதியாக ஒரு நதியின் கரையோரமாக இருப்பது தான் இது நாடகம். பொன்னை நதிக்கரையில் அமைந்துள்ள திருவலம் ஊர் மக்கள் பெருமையுடன் சொல்வது, பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் இடையே நடந்த மாம்பழ போட்டி அரங்கேறியது இங்குதான் என்றும், பலரால் சொல்லப்படுவது போல் கைலாயத்தில் இல்லை என்பதும் தான். சோழ சாம்ராஜ்யம் வடக்கே விரிய தொடங்கிய இடம் திருவலம் என்றும், இந்த சிறிய நகரின் வரலாறு ஆராயப்பட வேண்டிய ஒன்று என்றும் கூறுகின்றனர் வரலாற்றாசிரியர்கள். சோழர்கள் அங்கேருந்து தான் அவங்க குலம் அங்கேருந்து தான் வந்தது அப்படின்னு ஒரு கதை உண்டு. சோழர்கள்ங்கிற பேர் அதுலேருந்து தான் சோழர்கள் ஆனார்கள் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் உண்டு. இதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயநகர் சாம்ராஜ்யத்தில் வந்து நிறைய யுத்தங்கள் அந்த இடத்துல நடந்திருக்கு அந்த ஏரியாவில். ஏன்னா விஜயநகர் மன்னர்கள் இருந்தது வந்து கர்நாடக தேசத்தில் கிருஷ்ணா நதிக்கரையில். அங்கேருந்து தெற்க அவங்க வந்து எல்லாத்தையும் காங்கர் பண்ணிட்டு வந்திருக்காங்க. வடக்கு பக்கம் அவங்களால அவ்வளவாக போக முடிஞ்சதா நமக்கு தெரியல. ஆனால் அங்கேருந்து அவங்க வந்து முள்ளா எல்லாத்தையும் அதே அவங்க வரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பாண்டியர்களுக்கும் சோழர்களுக்கும் நிறைய யுத்தங்கள் இந்த இடத்துல நடந்திருக்கு. பல்லவர்கள் மேலே சோழர்கள் யுத்தம் செய்து அவங்கள வந்து தோற்கடித்து அவங்களோட ஏரியாலாம் எடுத்துன்றதும் இந்த ஏரியாவில் தான்.
விஜயநகர் சாம்ராஜ்யம் வந்த பிறகு அவங்க பெரிய மகாமண்டலேஸ்வர சக்கரவர்த்தி அப்படிங்கிற பெயர் எடுத்துன்னு இந்த எல்லா ஏரியாவுமே ஒரு எம்பையர் அப்படின்னு நம்ம இதெல்லாம் கிங்டம். சோழர்கள் எம்பையர் எப்படி இருந்ததோ அதே மாதிரி விஜயநகர் எம்பையர், அதுவும் நல்ல பெரிய சைஸுக்கு வளர்ந்து அங்கே வருது. அதற்கு பிறகு பிஜாப்பூர் சுல்தான், கோல்கொண்டா சுல்தான் அவங்கெல்லாம் வராங்க இந்த இடத்துக்கு. வள்ளிமலையில் ஜனிக்கும் வள்ளி தாயாருக்கும் முருகப்பெருமானுக்கும் திருத்தணி மலையில் திருமணமாவது ஐதீகம். இந்த வள்ளிமலை இருப்பது பொன்னை கிராமத்திற்கு அருகே. இப்படி பொன்னையாற்றின் இரு கரைகளிலும் புராதன முக்கியத்துவம் பெற்ற ஊர்கள் பல. வள்ளிமலைங்கிறது திருவள்ளத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே போனால் இருக்கிற ஒரு முருகன் கோவில். இது மலை மேலே அமைஞ்சிருக்கிற கோவில். இந்த கோவிலை பற்றி ஒரு ஸ்டோரி, மித்தலாஜிக்கல் ஸ்டோரி என்னன்னு சொன்னால், வள்ளியம்மை வந்து விஷ்ணுவுக்கும் மகாலட்சுமிக்கும் பிறந்த பொண்ணு, முருகனுக்காகவே பிறந்த பொண்ணு. அப்போது அவங்க வந்து அவங்கள பாதுகாத்து எல்லாம் பண்ணது ஒரு மான். அவங்க பிறந்தது வந்து அந்த வள்ளிக்கொடி, வள்ளிக்கிழங்கு நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த வள்ளி கொடியில் இருந்து தான் அவங்கள பார்த்து அந்த ஊர் அந்த வேடவர் ராஜா வந்து தூக்கிட்டு போகிறாரு. ஸோ இப்படி எல்லா மித்து, இந்தியன் மித்துக்குமே ஒரு ஸ்டோரி வந்து நமக்கு எல்லா, ஒரு அனிமலோ ஒரு பிளான்ட்டோ வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னு சொன்னால் அந்த இக்கலாஜிக்கல் பேலன்ஸை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம பெரியவங்க நமக்கு இதெல்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க. இதோடு சேர்த்து நம்மளுக்கு அவங்க இன்னொரு லெசனும் சொல்லி கொடுத்துருக்காங்க, ரிவர் தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணணும்னு. நம்ம எதையுமே கேட்டுக்கவே கிடையாது. அதுலேயே ரொம்ப நெக்லெக்ட் பண்ண பார்ட் வந்து தண்ணியை வந்து நம்ம கேரே பண்ணலை. இந்த வள்ளிமலைக்கு பக்கத்தில் ஓடுற நதி தான் இந்த பொன்னி நதி. இப்போ வள்ளிமலைக்கு மேலே ஏறி நம்ம போனோன்னா அங்கே வந்து ஒரு சொனை ஒன்று வந்து இருக்குது. அந்த சொனையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நீங்கள் எந்த ஒயிட் கிளாத் கொண்டு போய் அந்த சுனையில் போட்டாலும் அது மஞ்சளாக போயிடும். ஏன் அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து வள்ளி வந்து மஞ்சள் தேய்ச்சி குளித்த இடம் அது அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அங்கே தான் முருகனும் வள்ளியும் சந்திக்கிறாங்க. அப்புறம் அவங்களுடைய கல்யாணம் அவங்க பெற்றோருடைய சம்மதத்தோடு எல்லாத்தோடையும் திருத்தணியில் நடக்கிறதுங்கிறது நம்மளுக்கோட கதை. இப்போ பார்த்தோன்னா நார்த்தர்காட் டிஸ்ட்ரிக்டில் ஆல்மோஸ்ட் எல்லா ரிவருமே காலி காலியாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நம்ம தான். நம்ம அதை ட்ரெயின் பண்ணியிருக்கோம், ரிவர் ட்ரெயின் ஆகலை, நம்ம வந்து அதை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். இதை எப்படி நம்ம சரி பண்ண போகிறோங்கிறது நமக்கு வந்து தெரியாது. பட் இதெல்லாம் தண்ணியே இல்லாமல் ஒரு ஆறை பார்க்கும்போது அந்த வலி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா எங்கள் அப்பா சொல்வார், பாலாரோட விட்டு பொன்னை நதியோட விட்டெல்லாம் கேஞ்சஸோட அந்த விட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லி. நான் கேஞ்சஸையும் பார்த்துருக்கேன், இங்கே வந்து அதே பாலாரையும் பொன்னை நதியும் பார்க்கும்போது அங்கே தண்ணி இருக்குது நம்மக்கிட்ட இங்கே இல்லையேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பொன்னி நதியில் தண்ணி ஓடி அந்த சிவன் கோவிலில் எல்லா பூஜையும் நடந்து நம்ம எல்லோரும் போய் அங்கே இருந்து அந்த இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு நமக்கு இப்போ கொடுப்பினை இல்லையேங்கிறது தான் கஷ்டமாக இருக்கு. பொன்னை செய்யாறு என புராதனமும் வரலாறும் மட்டுமின்றி ஆற்காடு, ராணிப்பேட்டை என நவீன தொழில் நகரங்களின் கதைகளும் வாழ்வும் சங்கமமாவது பாலாற்றில்.